ட்ரேடிங் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயனுள்ள இருக்கும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து நிஃப்டி ஸ்பாட் அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஆல் செக்டர் எந்த செக்டரில் நம்ம காணும், ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, எதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டெய்லி போய் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ட்ரேடிங் நண்பர்களுக்கும் அதை பகிர்ந்து அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி நிஃப்டி ஸ்பாட் என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி, நம்ம வந்து ஒரு மார்க்கெட் வந்து இனி போன வீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் ஆச்சு, இந்த வீக்ஸ்லாம் சப்போர்ட் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டில் நான் பேசியிருந்தோம். அதில் வந்து இந்த 10,880 மேலே வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு பை ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 10,750 வரைக்கும் இந்த லோ பிரேக் ஆகும்போது ஈஸியாக வந்து ரீச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது வந்து 10,700 ரேஞ்சும் ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதையும் தாண்டி கூட ட்ரேட் ஆகிருக்கு, இந்த லோ போன ஏரியாவுக்கு வந்துருச்சு. 10,680 10,670 அப்படிங்கிற லோ இன்றைக்கி வந்து ரீச் ஆகிருக்கு. பட் ஒரு நல்ல மூமெண்ட்டில் சைடில் வந்துருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேப்பிட்டல் ட்ரேட் பண்ணணும். 10,638 இந்த ஏரியாவில் கொஞ்சம் போனமாக ட்ரேட் பண்ணணும். இந்த ஏரியா கீழே வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி நாளைக்கு இருக்க லோ இதுக்கு கீழே இருந்து அதை பிரேக் ஆனால் மட்டும்தான் ட்ரெண்ட் மறுபடியும் வந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற ஒரு எஃபியை உருவாக்கும். அதனால் வந்து இப்போ ஒரு லோ வந்திருக்கு அப்படின்னா நாளைக்கான ட்ரேடிங் முறையில் என்ன பண்ணலாம், அது எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நாளைக்கு 10,750 மேலே ஒரு மார்க்கெட் கீழே ஒரு ஓப்பன் கேப் அப்போ ஒரு ஓப்பன் கொடுத்தது அப்படின்னா வந்து நம்ம ஒரு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஹை லோ பிரேக் ஆகலாம், ஒரு சைடு மார்க்கெட்டாக கூட க்ரியேட் ஆகலாம். அதே நேரத்தில் வந்து மார்க்கெட் வந்து 10,700 கீழே வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் கொடுத்தது, அதாவது வந்து 10,670 கீழே ஒரு கேப் டவுன் ஓப்பன் கொடுத்தது அப்படின்னா நமக்கான சப்போர்ட் லெவலுக்கான 10,638 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுதான் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஏரியாவில் வந்து ஒரு 1 hour 2 hours வந்து கண்டினியூ அதே ஏரியாவில் வந்து ஒரு 10 points டிஃப்ரெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலே திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நமக்கான மார்க்கெட்ஸ் வந்து 10,800 ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகி பிரேக் ஆச்சு அப்படின்னா அதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி சொல்லும்போது பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தது நல்ல ஸ்ட்ராங்காக, இதில் நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்ஸில் வந்து 1 hour கொடுத்து ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். 10,750 ரேஞ்சில் ஒரு ரிவர்ஸில் கொடுத்தது அப்படின்னா, பட் ரிவர்ஸில் வந்து பெரிய அளவு கண்டினியூ ஆகாமல் ஃபெயிலியர் ஆகி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இன்றைக்கி ட்ரேடர்ஸ். ஏன் அப்படின்னா வந்து சப்போர்ட் வந்து திரும்புறதுனால இங்கே நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே போய் எடுத்துருக்கலாம். அந்த சின்ன இந்த மாதிரி சப்போர்ட் எதாவது சின்ன சின்ன லாஸுங்கிற வந்து ஒரு இயல்பு, நம்ம அதுக்காக வந்து கண்டினியூவாக ட்ரேட் பண்ணுறதுக்கான மறுபடியும் ஒரு மூமெண்ட்ஸ் விட்டுருக்கூடாது. அப்படி பார்க்கும்போது 10,638 அப்படிங்கிற ஏரியாவில் லாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து நாளைக்கான க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு ஐடியாஸ் பண்ண முடியும். வீக்காக பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு பிஎஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. நாளையோட க்ளோசிங் தான் இதோடைய பிஎஸ் பார் எப்படி என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுது. ஓவராலாக வீக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். அதனால் பைக்கான ஐடியாவோட வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பைக்கான ஐடியா இப்போதைக்கு நமக்கு வேண்டியதில்லை. மறுபடியும் 10,780 போய் ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா வந்து செல்லுக்கான கான்செப்ட்டுக்கு போகலாம். அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கு இடப்படத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அப்படி பார்க்கும்போது 10,810 அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ஒரு ரிவர்ஸ் மீட்டு கொடுத்தோம், அங்கேருந்து ஒரு செல் எடுக்கலாம். அந்த ஏரியாவில் வந்து ஒரு நம்ம செல்காக போகலாம். பட் நமக்கு வந்து இந்த 10,850 மேலே வந்து ஒரு கேப்பாக ஒரு ஓப்பன் கொடுத்ததுனா மட்டும் நம்ம ஐடியா பண்ணலாம். அதுவும் 10,880 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை விட்டால் 10,940 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுனால இப்போதைக்கு பைக்கான ஐடியா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு மண்ணோட கடைசி நாள் ட்ரேடிங், இந்த வீக்குக்கான கடைசி நாள் ட்ரேடிங். அதனால் வந்து நின்று நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். மண்டேவும் வந்து ஃப்ரைடேவும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகிறது, ஒரு மார்க்கெட் வந்து வீக்லியோட க்ளோசிங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுவோம். நம்ம சொன்ன மாதிரி வந்து மார்க்கெட் இந்த 10,640 கொஞ்சம் ரேஞ்சில் எதோ இடத்துல ரிவர்ஸ் ஆகலாம். ஆனால் பை எடுக்கலாம். 1 hour வந்து ஒரு கேமரா ஒரு புள்ளி எங்கள் கீழே கொடுத்தது அப்படின்னா பை எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் செல்கான கான்செப்ட் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் இட்டை ஃபாலோ பண்ணிப்போங்க. ஏன்னா ஒரு சைடுவே மார்க்கெட்டில் திடீர்னு இதோட லோ பிரேக் ஆகி கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆகிட்டு மறுபடியும் ரெகுலர் ஆகிட்டு வருவோம்.
ஸ்பாட் பார்த்துட்டோம், அதுக்கான ரெசன்ஸும் பார்த்துட்டோம். 10,810 போனால் நம்ம சில இடங்களில் இருந்தோம். அதுலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10,880, அதுலேருந்து அடுத்த ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 10,942 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெக்னிக்கல் வைஸாக இது ஒரு நல்ல ஒரு பிஏ ஸ்பாட் வந்துருக்கனால நாளைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் ஓப்பனிங் பொறுத்து நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னு சொல்லியிருந்தோம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாலே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பார் கொடுத்து பிஎஸ் பார் கொடுத்து மார்க்கெட்டில் ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த சப்போர்ட் நோக்கி ட்ராவல் ஆச்சு. மறுபடியும் அடுத்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் மறுபடியும் எகைன் வந்து அது அடுத்த சப்போர்ட் பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆனங்காட்டி அடுத்த சப்போர்ட் லெவலான 26,500 நோக்கி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டில். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கான ஒரு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 26,809 மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு 27,100 வரைக்கும் நமக்கான மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு மறுபடியும் வந்து 26,600 கீழே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம்னா 26,500 அதுக்கு கீழே எப்படி ட்ரேட் ஆகுது என்னங்கிறத பார்த்து நாங்கள் ரெடி பண்ணலாம். நாளைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுவோம். மண்டே ஃப்ரைடேவும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு 26,856 மேலே ஓப்பனாக மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தா இந்த மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். பைக்கான மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்கள் பைக்கான மூவ்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டாம். இந்த 27,100 போய் ஒரு ரிவர்சலான செல் எடுக்கலாம். அப்படி இல்லாத வசதி 26,805 ஒரு மார்க்கெட்டில் இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்ஸ் கொடுத்தது அப்படின்னா இங்கிருந்து ஒரு ஸ்டாப்லாம் சின்னதாக மெயின்டெயின்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு செல் எடுக்கலாம். நான் அடுத்த சப்போர்ட்டான 26,500 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து ஒருவேளை இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து புல்லிஷ் பார்ல இதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிஎஸ் பார் இதே மாதிரி ஒரு புல்லிஷ் பார்ல வந்து பிரேக் ஆகி நின்று அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். பைக்கான என்ட்ரி எங்கே எடுத்தாலும் ஸ்டாப்லாஸ் சின்னதாக ஒரு மெயின்டைன் பண்ணுங்கள். இதோட ஹையில் போய் நம்ம 27,100 அப்படிங்கிற ரேஞ்சில் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் செல் பண்ணிக்கலாம். அதுக்கான அடுத்தடுத்த சப்போர்ட் ரெசன்ஸ் ஏரியா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 27,100 அதுக்கான அடுத்த ரெசன்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 27,400 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27,574 அப்படின்ற மாதிரி இருக்குது. நாளைக்கோட ஓப்பனிங் அப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பாராக கொடுத்து அதோட ஹை பிரேக் ஆனாலும் நாளைக்கான மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ சப்போர்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால செல்லிங் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணாலும் நம்ம ஒரு ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கான ட்ரேடிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவல் இருக்காங்க. சப்போர்ட் லெவல் ட்ரேட் ஆகும்போது ஒரு வொலடிலிட்டி க்ரியேட் ஆகலாம். அந்த வொலடிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆல் செக்டர் எப்படி இருக்குது, அதோடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கறது நம்ம எஃப்எம்சிஜி நான் சொல்லியிருந்த மாதிரி தான். இந்த ஹைக்கு மேலே வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்தா மூவ் ஆகும். நீங்கள் ஓவராலாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல மைனஸில் இருக்குது, நல்ல மைனஸில் தான் இருக்குது. அதனால் எல்லா செக்டரும் வந்து வீக்காக தான் இருக்கும். இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கான வந்து ஒரு ட்ராக் அண்ட் ஃப்ளை இப்போ வந்து ஒரு சேனலில் வந்திருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே வேறு எங்கே ஓப்பன் ஆனாலும் அந்த சப்போர்ட் லைனில் நம்ம டச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கான மூமெண்ட்ஸ் இந்த கேப் அப்பில் இதுக்கு வெளியோ இந்த கேப் அப்பில் இதுக்கு வந்தால் மட்டும் நம்ம எஃப்எம்சிஜியில் ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா அது ரொம்ப சைடு வேல் இருக்குது. அது உங்கள் ஸ்டாப்லாஸ் வந்து மீண்டும் வந்து பிகராக இருக்கான வாய்ப்பு அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஃப்எம்சிஜிக்கு அப்புறம் நமக்கு நிஃப்டி பாமா பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. நிஃப்டி பாமா நம்ம சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து இது இந்த ஏரியா வந்து ரீச் ஆகிறதா தான் வரும். அதனால் வந்து நேற்றே சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நிஃப்டி பாமா வந்து ஒரு செல்லிங் கொடுத்தா செல் பண்ணலாம், அதான் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல பெரிய மூமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். மறுபடியும் இந்த லெவல் கண்ட்ரியில் வந்து உடச்சி ட்ரேட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் சேனல் எங்களுக்கான வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ட்ரேட் பண்ணணும். இப்போதைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா இருக்குது. இதை தாண்டி அதாவது 7,750 தாண்டி ஒரு 1 hour க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா கீழே கொடுத்துனா நிஃப்டி பாமாவும் பிரேக் ஆகிற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுவோம். அதே நேரத்தில் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு 1 hour ஒரு கேனர் கொடுத்து ரிவர்ஸ் லாச்சு அப்படின்னா அதில் நம்ம செல்லிங் போர்ஷன் தான் நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி பாமாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மெட்டல் பார்ப்போம். நிஃப்டி மெட்டல் வந்து ரெசன் ஜோனில் இருக்குது. அதுக்கான பை வேண்டாம் அப்படின்னு நம்ம அதிலே சொல்லியிருந்தோம். ஸ்பின்னிங் டாப் வரும்போது இதுக்கான லோ பிரேக் ஆகும்போது இதுவும் கீழே வரக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துனா நிஃப்டி மெட்டல் வந்து இந்த சப்போர்ட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நிஃப்டி மெட்டல்ஸ் வந்து நம்ம பை பண்ணுறதுக்கான ஐடியாவை நம்ம வந்து இது பண்ணிவிட்டு இந்த லோவுக்கு நிஃப்டி மெட்டலில் வந்து இந்த ஹை ரேஞ்ச் போச்சு அப்படின்னா ஒரு ரிவர்சல் கிடச்சினா நம்ம செல்லுக்கான ஐடியா போடலாம். நிஃப்டி மெட்டல் வந்து இந்த சப்போர்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி மெட்டலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ செக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். உங்களுக்கு ஆட்டோ செக்டர் நான் கண்டினியூவாக இதுவும்
பார்க்கும்போது ஓவராலா எதுவுமே வந்து ஒரு சப்போர்ட் இல்லாத நிலவரம் தான் நமக்கு வந்து நிப்டியில வந்து ஒரு கிரியேட் ஆகுது. அப்ப இன்னும் வந்து நிப்டி நம்ம கொஞ்சம் இறங்கி ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு எல்லா ஸ்டாக்ஸ் வரலாம், அப்படி வராதோ அப்படி வரும் பட்சத்தில் நமக்கான ஐடியா பண்ணலாம். அப்படி அப்படி இறங்கும் போது நம்ம செல்லுன்னு போய் பண்றது நமக்கான சாதகமா இருக்கும். பையன் செல் பண்றது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டாப்லாம் சிகரான வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். அதனால எந்த ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி அது ஒரு பவுன்ஸ், அதாவது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா பாருங்க, இப்போ ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு 5 மினிட் சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்ல ஓப்பனிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகி ஒரு அப் கொடுத்துருக்கோம். அப் இந்த டவுன் ஆகும்போது செல் பண்ணாங்க, அப்படி அப் கொடுத்து ரிவர்ஸ்ல ஆகும்போது செல் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க டவுன் ஆகும் போதே மார்க்கெட் மைனஸ் தான் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லா ஸ்டாக்ஸ் செல் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும் போது ஒரு அப் கொடுக்கும்போது உங்க ஸ்டாப் லாஸ் நியர் பையா இருந்ததுன்னா கிளியர் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றோம் வெயிட் பண்ணுங்க, ஒரு மூமெண்ட்ஸ் மேல கொடுத்து ரிவர்ஸ்ல ஆகும்போது செல் பண்ணுங்க. டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஒரு மேல கொடுத்து செல் பண்ணணும். இப்ப மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து சப்போர்ட் நோக்கி வந்துட்டு இருக்கனால கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு ட்ரேட வந்து கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்றது நல்லது. இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது ஐடி, நிப்டி ஐடி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நிப்டி ஐடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் கொடுத்து ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்து இந்த இடத்துல தான் நம்ம ஒரு செல்லிங் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு டவுன் கொடுத்துருச்சு, நம்ம அந்த டவுன் கொடுத்து எப்போனா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடலாம். அதுக்கு ஆசைப்படுவோம் நான் நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த சேனல் லைன் நோக்கி தான் நிப்டி ஐடி வந்து ட்ராவல் ஆகி வந்துருக்கனால இதுவும் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. அப்போ நம்ம ஓவரால் எல்லா செக்டரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நோக்கி நியர் பையாக வந்துட்டு இருக்குது. அதனால் அந்த சப்போர்ட் வந்து நாளைக்கு ஓப்பனிங்ல இருந்து டச் ஆகி நமக்கான ஒரு ரிவர்ஸ் கிடைக்குது அப்படின்னு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லையா அந்த டச் ஆகிறது நமக்கான செல்லுன்னு போய் கிடச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம எடுக்கலாம். எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் ரெக்கவர் ஆக விட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் செல் பண்ணுங்க. சப்போர்ட் ஏரியா வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சப்போர்ட் ஏரியா நீங்கள் செல் பண்ணிட்டு ஓவரா வந்து நேற்று லாஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி வந்து நம்ம அதை வந்து டபுளாக ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கெலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஏற்கனவே ஒரு சைடு வேல் இருக்கிறதுனால அதிகபட்சம் ட்ரேட் பண்ணுறது போது உங்களுடைய லாஸ்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதை வந்து ஒரு சதமாக இருக்கும். ஓவரால் எல்லா செக்டரும் பார்த்தா எதுக்கும் எதுவும் வந்து ஒரு பைக்கான கான்செப்ட்டுக்கு வரல. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் நியர் பையான சப்போர்ட் பக்கத்தில் வந்துருக்கு. அந்த சப்போர்ட்டை தொடர்க்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த சப்போர்ட்டை தொட்டு மார்க்கெட் வந்து என்ன சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பைக்கான ஐடியாவுக்கு போகலாம். அப்படி செல்கான ஐடியா போகிறோம் அப்படின்னா அந்த சப்போர்ட்டையும் பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆகுது பட்சத்தில் அந்த லோ பிரேக் ஆனால் நம்ம செல்கான ஐடியா போகலாம். நாளைக்கான ட்ரேடிங் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுன் போய் வாய்ப்பு கிடச்சா செல்லுன் போய் பண்ணலாம். ஒரு 1 hourல வந்து நல்ல ஒரு புல்லிஷ் பார்க் கொடுத்து நிப்டியை வந்து 1 hourல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பார்க் கொடுத்து மேலே ஒரு மூமெண்ட்ஸ் அந்த 1 hour பார்க்கலாம் ஹை கொடுத்தாலும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு மூமெண்ட்ஸ் 10810 அதை விட்டிங்கன்னா 10880 வரைக்கும் ரிவர்ஸ் ஆகிறத செல்லுக்கு தான் நம்ம ஐடியா பண்ணுறோம். அந்த ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணலாம். அதனால் நாளைக்கான பைக்கான ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்குது. பைக்கான ஐடியாவில் வந்து சப்போர்ட்டில் தான் எல்லாமே ஓரளவு நல்லா இறங்கி ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது டவுன் ஆகி ரிவர்ஸ் ஆகுது 1 hourலேயே இல்லை 1.5 hours வந்து நல்லா கீ மார்க்கெட் வந்து ஒரே ஏரியாவில் வந்து ஒரு சைடு வேவாக இருக்கும் சைட் அதில் வந்து நிப்டிலையும் நிப்டியில் வந்து ஒரு ஹேமர் ஒரு புள்ளி சென்கல்ஃபியும் வந்து ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நம்ம பைக்கான ஒரு ஐடியா போகலாம். இந்த தகவல் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நினைக்கிறேன். நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லுவோம். அந்த ஒரு டைம்ங்கிறது 2 times நெருத்தி நீ தான் நம்ம கேட்கும் கேட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ட்ரேடிங்.